யுரேனியம் கையிருப்பு குறித்த விவகாரத்தில் ஈரான் நெருப்புடன் விளையாடி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 2015 ஆண்டு பல்வேறு நாடுகளுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டது. அதன்படி எந்தவொரு நாடும் 300 கிலோவிற்கு அதிகமாக யுரேனியம் கையிருப்பு வைத்திருக்கக்கூடாது. ஆனால் ஈரான் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக யுரேனியத்தை கையிருப்பில் வைத்திருப்பதாக பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் திங்கள் அன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட ஈரான் தாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட யுரேனிய அளவினை தாண்டிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இதற்கு பிரிட்டன், ரஷ்யா போன்ற உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் நெருப்போடு விளையாடி வருவதாக எச்சரித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.